வாழை வாழை வந்து ரொம்ப ஒரு தாமதமான ஒரு விமர்சனம். ஆனால் படம் வந்தனைக்கே இந்த படத்தை வந்து நான் வந்து பார்த்துட்டேன். ஒரு சில பல காரணங்களால் அந்த படத்தை வந்து ரிவ்யூ போட முடியல. ஆனால் விட்டுறக்கூடாது, இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வாழை பார்த்து முடிச்சுட்டு பாலா சார்லாம் வெளியில் வந்து உட்காந்து அழுகும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்ன வெட்டியானே உட்காந்து அழுதுக்கு இருக்காப்புல, அப்போ நம்ம நிலைமையில என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னலாக ஒரு கனத்த மனத்தினோட தான் நானும் தேட்டர்ந்து வெளியில் வந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்படி ஒரு டேரக்டரை வந்திருக்காரோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ஸே என் மண்டக்கில் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா இயக்குநர்களும் பார்த்துட்டு கனத்து போன ரொம்ப ஒரு ஃபீல் பண்ண ஒரு எமோஷனான ஒரு தருணம், இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் அவங்களும் வந்து திங்க் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதனால தான் பாலா சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்படி தான் கஷ்டப்பட்டு வந்தியா அப்படின்ற ஒரு ஒரு ஜோனில் தான் அங்கே உட்காந்துருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் வந்து சேகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் உண்மையிலே வந்து அந்த கேரக்டர்ல இருந்தவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த சேர் கேரக்டரை வச்சு ப்ளே பண்ண காமெடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரைட்டிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா மாரி செல்வராஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்சியஸாக ரொம்ப அழகாக வந்து வெளிப்பட்டிருந்தாரு. என்னதான் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நான் வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன், அந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து நான் ஒரு காட்சிகளாக வந்து ஒரு ஒரு பிரதிபலிப்பாக நான் வந்து காட்டுறேன் அப்படின்றத தாண்டி அந்த சேயர் கேரக்டரை வச்சு பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணது தான் வந்து இந்த படத்தினுடைய பெரிய ஹைலைட்டாக நான் வந்து பார்க்குறேன். அது இல்லாமல் வந்து கலையரசன் அவருடைய கேரக்டர் வந்துட்டு ரொம்ப போல்டாக அழகாக அவர் வந்து கம்யூனிஸ்டன் தான் பேசுகிறாரு, அவர் தான் வந்து கம்யூனிஸ்ட்டு அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சது வந்து மாரி செல்வாஜரோட அரசியல் புறத்தில் நம்மளுக்கு ரொம்ப அழகாக புரிய வைக்கிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மனதில் நிற்கிற மாதிரியான காட்சிகளாக இந்த படம் வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தேன், ஆனால் இப்போ வரையும் வந்து எனக்கு ஒன்று ரெண்டு காட்சிகள் இன்னுமே வந்து என் மனசுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த சட்டையை கலட்டிட்டு இந்த சட்டையை வந்து தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிற காட்சியாக இருக்கட்டும், அப்புறம் ஜன்னலுக்கு வெளியில் இருந்து டீச்சர்கிட்ட வந்து பேசுகிற காட்சியாக இருக்கட்டும், டீச்சர்கிட்ட போயிட்டு கர்ச்சீப் கொடுத்துட்டு டக்குன்னு ஓடி வர சீனாக இருக்கட்டும், நம்மால் வந்துட்டு நாங்களாம் வந்து கமல் ரசிகரே முள்ளு குத்தாமே நடிப்போம்னு சொல்கிற அந்த சீனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் ஓடி போய் அந்த தண்ணியில் விழுந்துட்டு மூச்சு வாங்குற காட்சியாக இருக்கட்டும், ஏன்னா அந்த பசியை வந்து எவ்வளோ தூரம் வந்து ஏன்னா பசியோட வழியை வந்து நம்ம பார்த்துட்டு ஒரு ஆளை வந்து என்ன பசிக்குதா அப்படின்னு வந்து நம்ம யாருமே வந்து பார்த்து கேட்கவே முடியாது. என்ன டயர்டாக இருக்கேன், என்ன ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஆனால் அந்த பசியோட அந்த உணர்வை நம்மளுக்கு கடத்துகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு ஆர்ட்ஃபார்மை மாறியவர்கள் ரொம்ப அழகாக ஒரு டைரக்டராக அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து கன்வே பண்ணியிருந்தாரு. ரைட்டராக என்னதான் வந்து எனக்கு அந்த பசியோட வழியை வந்து எழுதிட்டாலும் அந்த காட்சி அமைப்பில் கடத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தாரு. அது இல்லாமல் இது மாதிரியான லாட் ஆஃப் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தார். அந்த டீச்சர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வந்து என்னுடைய டீச்சரை வந்து நினைவுப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு எழுதப்பட்டுருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு அந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி வந்து டீச்சர்ஸை நம்மளுக்கு வந்து பிடிக்கும், ஆனால் அந்த டீச்சர் மீது வந்து ஒரு பேர் என்பது காதல் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு இருந்த மாதிரி தெரியல. ஆனால் ஏன் அப்படின்னா நான் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நம்மளாம் வந்து டீச்சர்கிட்ட வந்து எனி டைம் வந்து அடி வாங்கிட்டே தான் கிடப்போம். அடி வாங்குறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதி டைம் வந்துட்டு என்னதான் நம்மளை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, நம்ம செய்கிற சேட்டை வேற, அது கொஞ்சம் லேட்டராக தான் புரிய வந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு பேரன்பா அக்கறையா அப்படின்லாம் இல்லை, கூப்பிட்டு வச்சு டம்முன்னு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி போ பேசாமல் அமைதியாக உட்காரு கையை கட்டு வாயில் விரல வை அப்படின்னு சொல்கிற டீச்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்தாங்க. நமக்கு சொல்லப்போனால் அந்த தூள் சொர்ணாக்கா மாதிரி தான். கல்வியோட வேல்யூ, கல்வி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் மத்தியில் எவ்வளோ தூரம் வந்து திணிக்கப்படுது, இந்த மாதிரியான ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளி ஆசிரியர்களோட பங்களிப்பு, அந்த அரசு பள்ளி வந்து அந்த கல்வி அவங்களுக்கு எப்படி வந்து கொடுக்கப்படுது இப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகிற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த படம் வந்து பேசியிருந்துச்சு. அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாழை சுமக்கும் அந்த சுமை பணியாளர்கள் தொழிலாளர்களோட வழி அவங்களுடைய இழப்பு, அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவமாக ஒரு பண்ணையார்த்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவங்களுடைய ஒரு போக்கு போனால் போயிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு தன்மை, இது மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை இந்த படத்தை வந்து வாழையில் வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. நிறைய பேர் சில விமர்சனங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா அந்த சுமை தூக்கும் பணியாளர்களுடைய கஷ்டத்தையும் சிரமத்தையும் இன்னும் கொஞ்சமாக வந்து காட்டியிருக்கலாம், அவருடைய அந்த சின்ன பையனுடைய விஷயங்களை தான் வந்து நிறையா வந்து படத்தில் வந்து காமிச்சிருந்தாரு அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாரி விழுந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் காப்பாற்றினாங்க, எந்த ஊர் மக்கள் காப்பாற்றினாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்கலாம். அதில் மதநல்லிக்கம் சார்ந்த சில விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொன்னாங்க, ஆனால் இவங்களாம் கிளப்பி விட்டாங்களா அது என்னன்றது எனக்கு உண்மையாக தெரியல. ஆனால் இது வேணால் நோட்டீஸ் பண்ணி, ஏன்னா யார் காப்பாற்றினாங்க என்ன விஷயம் அந்த விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்திருக்கலாம். நிறைய இந்த மாதிரியான ஊர் சார்ந்த நிறைய பிரச்சனைகள், அது மட்டுமே வந்து அந்த ஊரில் வந்து பிரச்சனை கிடையாது, அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்ற பல கேள்விகள் சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கேள்வியாக மட்டுமே தெரிஞ்சே தவிர இது வந்து நியாயமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு எனக்கு தோன்றேன். ஏன் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக கடைசியில் வந்து காட்டுறாரு, அந்த சின்ன பையன் நான் தான், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அது அப்படின்னு.
ஏன்னா அவர் அந்த ஆக்சிடென்ட்டை அவர் போய் பார்க்கல. அந்த ஆக்சிடென்ட் வந்து அவர் நடந்த செய்தி, அந்த இறப்பு அங்கே நடந்த நிகழ்வு மட்டும்தான் காட்டுறாரு. அதை தான் அவர் வந்து ரீக்ரியேட் பண்ணுறாரு. அவருடைய ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்தால் நம்ம அந்த கதையை பார்க்க வேண்டுமே தவிர, படத்தில் ஒரு உட்காந்து நம்ம படம் பார்க்கும்பொழுது அதை நீங்கள் எப்படி காட்டிக்கலாம், இதை நீங்கள் அப்படி காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிராமாட்டிக்காக அந்த படத்தை வந்து நம்ம அணுகிறதுல எப்படி நியாயம்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து பார்க்கும்பொழுது அந்த தாட் ப்ராசஸ் இருந்தால் அவர் இந்த கதையை எழுதியிருக்காரு, அப்படி தான் வந்து நமக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்ற ஒரு டைப்பில் தான் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆப்வியஸ்லி நானும் அப்படி தான் வந்து இந்த படத்தை வந்து பார்த்தேன். சந்தோஷ் நாராயண் அவருடைய மியூசிக்கு படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய பலம், செம்ம சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காரு. பரியரும் பெருமாளுக்கு இடையில பலதரப்பட்ட விமர்சனங்கள் மாரி செல்வராஜ் மீது வைக்கப்பட்டுச்சு. டெக்னிக்கல் வைஸாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் செகண்ட் ஆஃப் வந்து இப்படி இருந்துச்சு, மாமன்னன் செகண்ட் ஆஃப் வந்து இப்படி இருந்துச்சு, இந்த போர்ஷன் வந்து சரியில்லை, இந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னு பலவிதமான டேரக்டர் வைஸாகவுமே டெக்னிக்கல் வைஸாகவுமே மாரி செல்வராஜ் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு அடிச்சு சுக்குநூறாக உடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். வாழை அக்டோபர் 11ஆம் தேதி வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஓடிடியில் வரப்போகுது. கண்டிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக பாருங்கள். அப்படி இல்லையா இப்போ தியேட்டரில் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கு, கண்டிப்பாக இப்போ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சி போனவங்க செகண்ட் அண்ட் தேர்ட் டைம்லாம் பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இந்த மாதிரி எமோஷனலான சில ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் நம்மளால் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்க முடியாது. நமக்குன்னு ஒரு ஜோன் இருக்கும், எப்படி தலைமை ஒரு சோகமாக யுவன் பாட்டை எடுத்து கேள்ற அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் இருக்கும்போது சரி அந்த படத்தை உட்காந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மூட் செட் மைண்ட் செட்டோட தான் நம்ம அந்த படத்தை வந்து பார்ப்போம். அப்படி படம் தான் வாழை அப்படின்ற ஒரு படம். நம்ம என்ன மாதிரியான ஒரு தருணத்திலலாம் வந்து ஒரு ஃபாலோ அவுட் ஆகிறோமோ அப்போ ஒரு ரீவாட்சை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்குருவோம், தியேட்டரில் பார்க்காதவங்க பாருங்கள். இல்லை இப்போ நான் படமே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடியில் வந்த பிறகு கண்டிப்பாக அந்த படத்தையாவது பார்த்துருங்க. நன்றி.